ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் உங்களை பத்தியும் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, வாக்குவாதங்கள் அதிகம், இதை பத்தி உங்க கருத்து கலர் சேரா பள்ளியில வந்து அரசு பிள்ளைய மாத்த குழந்தைங்களா பிள்ளைய வந்து பள்ளிக்கலாம் அதனால வந்து அதை தமிழ்நாடு அரசு அது கல்வித்துறையில சேர்க்காமல் தொடர்ந்து ஏற்கனவே இருக்கின்றதற்கு நடவடிக்கை தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கட்டு அதே மாதிரி போதை கலாச்சார ஊடகங்களுக்கெல்லாம் பரவி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் பாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு பெரிய கேடாக வருங்காலத்தில் அமையப்போது இவர்கள் கள்ளச்சாராயத்தை காய்ச்சிரவங்களை தடுக்கிறதா உத்தரவுகளை தடுக்கிறதா திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை ஹிட்லர் பாணியில் அவர்களை கைது செய்து இன்றைக்கு நீதிமன்றம் சாட்டை பிரிவினை கைது செய்தது அவர்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி தேவையில்லைன்னு பார்க்கலாம். நீங்க டிஃபமேட்டரியா யாராவது பேசினா வழக்கு தொடரும் அது வேற. அதே நேரத்தில் யாருமே எங்களை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியோ ஆளுங்கட்சி பத்தியோ திமுக பத்தியோ வாய் தரதான் நாங்க கைது பண்ணுவோம் மிரட்டுறது அது தமிழ்நாட்டில் யாருமே பயப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆர் எஸ் பாரதி பிஏ படித்தவர்கள் எல்லாம் நாய் கூட பிஏ படிக்கின்ற அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க. அவர்கள் அமைச்சர்கள் திரு பொன்னொடியா இருக்கட்டும் திரு கண்ணப்பனா இருக்கட்டும் அவங்க வந்து தலித் சமுதாயத்தை அதிகாரிகளை பார்த்தோம் அந்த அவர்கள் மீது தான் போடணும் அரசாங்கம். அதை விட்டுவிட்டு திமுக காரர்கள் பேசுவது தான் இன்றைக்கு வன்முப்புடுமை சட்டத்திலையும் கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அவர்கள் தான் பேசுகிறார்கள். தவிர பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்வதுங்கிறது ஒரு தவறான சர்வ முன்னோதாரணமாக சர்வாதிகார போக்காகத்தான் எல்லாரோட பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் மற்ற தலைவர்களை பற்றி பேசும் பொழுது ஒருமையில் பேசுவது அவமரியாதையை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சசிகலா அவர்கள் அதிமுகவோட என்ன தொண்ணூறு இணைக்கிறாங்க அவங்களுக்கு இல்ல இணைக்கிறதுக்கான பணிகள் நிறைய நடந்துருச்சு விரைவில் எல்லாரும் Taste the Daily.